வணக்கம் நண்பர்களே, ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கிற லான்ச்சை எப்படி வெறும் 2 ரூபா மட்டும் பே பண்ணி ஆக்சஸ் பண்ணுவது என்பது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் லான்ச் என்னான்னு பார்ப்போம். ஏர்போர்ட் லான்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஏரியா இருக்கும். அந்த ப்ரைவேட் ஏரியாவில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஏர்போர்ட் லான்ச் சொல்லுவாங்க. அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம், உங்கள் பேகேஜ் வைக்கிறதுக்கான இடம், ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் பேவரேஜ் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லான்ச்னா உங்களுக்கு ஃப்ரீயாக லிக்கர் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதே போல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி கூட நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஏர்போர்ட் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஏர்லைன்ஸே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், இன்னொன்று வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் அவைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏர்போர்ட் லான்ச் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்து எந்த ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணாலும் வெறும் 2 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் இந்த ஏர்போர்ட் லான்ச் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். வெறும் 2 ரூபா மட்டும் பே பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக வெறும் 2 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும், இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் அவைல் பண்ணலாம். அது எப்படி இருந்ததா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்லேயுமே ஏர்போர்ட் லான்ச் இருக்கும். அந்த ஏர்போர்ட் லான்ச்சை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டில் 2 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஏர்போர்ட் லான்ச் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இது எல்லா கார்டுக்கும் பொருந்துமானா பொருந்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கார்டுக்கும் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுக்கல. நீங்கள் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வந்து ஏர்போர்ட் லான்ச் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படி நீங்கள் செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ட்ரீம் ஃபோக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டஸ் கிடைக்கும். இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் நீங்கள் யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. உங்கள் நேம் கொடுங்க, கிரெடிட் கார்டு நம்பர் கொடுங்க இல்லை டெபிட் கார்டு நம்பர் கொடுங்க. அடுத்தது எக்ஸ்பைரி டேட், சிவி நம்பர் கொடுங்க. அது கீழே வந்து டிக்ளரேஷன் இருக்கும், அந்த டிக்ளரேஷனை வந்து ரெண்டுத்தையும் ஓகே கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு இன்னொரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், அந்த பாப்அப் மெசேஜில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அடுத்த பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் கொடுத்த கார்டு டீட்டெயில்ஸுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 2 of 2 விசிட் இந்த குவார்ட்டர் அப்படின்னு இருக்குது. அதாவது 3 மாதத்துக்கு 2 தடவை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். சென்டரில் ப்ரௌசர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்டுடைய நேம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உதாரணமாக சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும், அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் எந்தெந்த ஏர்போர்ட் லான்ச்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏர்போர்ட் லான்ச்சை வந்து நீங்கள் கொடுத்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டைரெக்டாக ஏர்போர்ட் லான்ச்சுக்கு போய்ட்டு இந்த கார்டை கொடுத்து 2 ரூபா மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட் லான்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற டெபிட் கார்டில் கிரெடிட் கார்ட்லேயோ ஏர்போர்ட் லான்ச் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்க யூஸ் பண்ணுற கார்டு வந்து ஏர்போர்ட் லான்ச் வந்து யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த கார்டை வந்து பயன்படுத்தியே நீங்கள் வந்து ஏர்போர்ட் லான்ச் யூஸ் பண்ணலாம். அதாவது அவங்க கார்டை வந்து நீங்கள் கொண்டு வர தேவையில்லை. இதே போல் கூகுளில் ட்ரீம் ஃபோக்ஸில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி அவங்களுடைய கார்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் போனீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஆக்சஸ் நவ்னு இருக்கும். அந்த ஆக்சஸ் நவ் கொடுத்துட்டு 2 ரூபா பே பண்ண பிறகு உங்களுக்கு கியூஆர் கோடு ஒன்று கிடைக்கும். அந்த கியூஆர் கோடை வந்து டைரெக்டாக நீங்கள் லான்ச்சில் வந்து நீங்கள் காட்டினீங்கன்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களை வந்து ஏர்போர்ட் லான்ச்சை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு விடுவாங்க. அதனால் உங்களுடைய கார்டுக்கு ஏர்போர்ட் லான்ச் ஃபெசிலிட்டிஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லைன்னா வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பர்மிஷனோட கியூஆர் கோட் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்போர்ட் லான்ச் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் அடுத்த தடவை ஏர்போர்ட் போகும்போது கண்டிப்பாக லான்ச் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன்.
மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.